ஐஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சர்கடை பார்த்தாச்சு. ஸோ எவ்வளோ தூரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சொன்னார் 3 கிலோமீட்டர் தான் சொன்னார். ஆனால் 5 கிலோமீட்டர் அந்த சி 5 கிராமம் வந்து விளக்கு தான் காய்ஸ். அது வந்து அந்த ஊர் என்ட்ரன்ஸ் தான் 3 கிலோமீட்ரு. ஆனால் ஊருக்குள்ளே வர 5 இப்போது 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். மொத்தம் மாமா வந்து 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. நான் வந்து இதில் 3 கிலோமீட்டர் ராலியில் வந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்குறோம். ஸோ எத்தனை கடையில் கிட்டத்தட்ட ஒரு 20 கடையிலையாவது கேட்டிருப்பேன் என்ன பஞ்சர் ஓட்டுவாங்களா. ஓட்டுறாங்க, பைக்கெலாம் ஓட்டுறாங்க, ஆனால் இது கிடையாது. ஸோ சைக்கிளுக்கு ஒட்ட மாட்டேன்றாங்க, அதான் பிரச்சனை. இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கடையிலாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கடையில் ஓகே கைஸ் பண்ணுவாங்களா, கடவுள் இருக்காங்க கைஸ். பார்த்திங்கன்னா அந்த பஞ்சர் கடையோட அந்த அக்காவோட வீடு இங்கே தான் பஞ்சர் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்து இது வந்து அண்ணன் ஃபோனு, நான் அண்ணன் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நம்ம ஃபோன் சார்ஜருக்கு எட்டு வைக்க மறந்துட்டேங்க ஐஸ். ஸோ அதனால் சார்ஜ் வர இல்லையா, அதனால் நம்ம பஞ்சர் ஒட்டு வந்தோம். அந்த கடையில் வந்து தான் பக்கத்து வீட்டு அண்ணன்ட்டு, அந்த அண்ணன்ட்ட சார்ஜ் இல்லை, சார்ஜர் இல்லை, பக்கத்து வீட்டு அண்ணன்ட்டு வாங்கி கொடுத்து சார்ஜ் போட்டிருக்கோங்க ஐஸ். ஸோ ரொம்பவே நமக்கு பஞ்சர் ஆகணும்னு இருக்கு, இங்கே வந்து இந்த அண்ணனை பார்க்கணும்னு இருக்கு. ஸோ ஏன்னா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நான் சங்கரவங்கிலேருந்து ஜெயிலில் வரீங்களா அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி சொன்னாங்க. அண்டு சைக்கிள் இப்போ தான் நமக்கு இன்னொரு அண்ணனுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க, பஞ்சர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க, அதை விட்டுட்டு நமக்கு ஒட்டி தராங்க ஐஸ். ஸோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஓகே, கொஞ்சம் தூரம் வாக் அண்ட் லிஃப்ட் வேறு பண்ணோம், லிஃப்ட் எடுக்கலை, வாக் தான் பண்ணோம். சாப்பிட போகுது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் ஐஸ். ஸோ மாமாவுக்கு முடியலை, மாமாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸோ சார்ஜர் கொடுத்தது அந்த அண்ணன் தாங்க ஐஸ். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபேஸஸாக இருக்காங்க, ஹாப்பி ஃபேஸாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதை பார்க்க நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. வந்து செட்டிக்குளம் அந்த ஒரு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு 1/2 hour மேலே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டைம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:41 ஆச்சு. அண்ட் வந்து இப்போ கிளம்ப போகிறோம் காய்ஸ். அண்ட் பஞ்சர் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அண்ட் பரவாயில்ல, அதையும் ஒட்டியாச்சு, இப்போ ஒட்டி தான் நிற்கிறது இந்த பஞ்சர்லாம். ஸோ ஒட்டி நிற்குது. அண்ட் இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் காய்ஸ். ஓகே, அதாவது நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வேறு நடந்துருச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் காய்ஸ், அதான் சம்பவம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இவரும் சரி அவரும் சரி அண்ணனும் சரி, ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆல்ஃப், அதாவது நம்ம ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் அண்ட் ரிட்டன் வேறு போகணும் இல்லைங்களா, அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஆல்ஃப் தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்த மாதிரி மறுபடியும் நீராட்டி போகணும் காய்ஸ். ஸோ அந்த வீடியோ போடுவேன், முடிஞ்ச அளவுக்கு போடுவேங்க ஐஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்காக வேண்டி தான், ஸோ அண்ட் உங்களுக்காக வேண்டி ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி தாங்க ஐஸ். ஸோ அந்த ரீசன் வேறு சொல்லலை இல்லைங்களா. ஸோ இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் முயற்சி பண்ணாமலும் இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டும் கிடைக்காமல் இருக்காங்க. முயற்சி பண்ணுறவங்க இன்னும் பண்ணுங்கள், முயற்சி பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்னென்னு. ஸோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கேட்டுக்கோங்க. ஸோ உங்கள் குழந்தைகள்கிட்ட லைட்டாக ஒரு வார்த்தை பேச்சு கொடுத்து கேட்டிங்கன்னா கூட தெரியும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அது பிடிக்காது கேட்டிங்களாலே தெரியும். அண்ட் அது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணாங்க, தரமாக வருவாங்க. ஓகே, என்ன பேசுகிறதுனே தெரில, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதிய அண்ணன், கில்லி அண்ணன், ப்ரோ ஆமோஸ் மாமா, ஆமோஸ் மாமா காய்ஸ். ஸோ எல்லா இவங்க இல்லாட்டி நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியாது.
அண்ட் ஒரு சின்ன சின்ன இடத்துலயுமே விட்டு கொடுத்து அந்த மாதிரி போனோம். விட்டுட்டு தான் போனாங்க. ஆமா, அதையும் சொல்ல விட்டும் கொடுத்தாங்க, விட்டுட்டும் போனாங்க காய்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஸோ இந்த ரயில நான் குறைஞ்ச குறையா பார்த்தேன்னா கில்லியன் அண்ணன் மட்டும்தான். நைட்டு தூங்கும் போது பார்த்தேன், பின்ன சாப்பிடும் போது பார்த்தேன், பின்ன ரெஸ்ட் எடுக்கும் போது அப்பப்போ பார்ப்பேன் காய்ஸ். ஸோ ரயிலில் கொஞ்ச நேரம் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஓகே, ஸோ மதியானம் தான் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் நம்ம மதியானம் தான் கூட வந்துகிட்டு இருந்தாரு மாமா. மதியானம் நாங்கள் மூணு வரும் ஒரு இதாக ஆகிட்டோம். ஸோ கில்லி அண்ணன் நம்ம கூட வர்றதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஸோ என்ன இருந்தாலும் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம கூட. ஸோ அதான் கில்லி அண்ணன். தேங்க்ஸ் ஃபார் கில்லி அண்ணன். கில்லி அண்ணன் இருந்து பாருங்க. ரீச் ஆயிட்டோம். வரவேற்பு பண்ணியும் சென்ட் ஆஃப் பண்ணதும் ஓரளவு செம்மையாக தான் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாகவே இருந்தது. அண்ட் வீட்டு பேரண்ட்ஸையும் எங்கள் வீட்டு எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் மாமாவாக இருக்கட்டும், எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று, தாய் மாமா வந்து ஒரு 500 கொடுத்தாரு கைஸ். அதை நான் வீடியோவில் மென்ஷனே பண்ணலை. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ அது தேங்க்ஸ் ஃபார் மை மாமா. கராத்தே கிளாஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், விழுதுகள் கராத்தே அந்த மாதிரி அந்த ஒரு இதில் தான். ஸோ அவருக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் பிடிக்கும் அவருக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வந்தாச்சு, நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம், சன்செட் பார்த்து கிளம்புறோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் கூட வரலாம். பாய் காய்ஸ். செஞ்சு முடிச்சுட்டோம் மாறா. பண்ணலாம் அதிகமாக பண்ணுவேன். ஸோ இதை எப்படி இருக்கோம்.